வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இந்த சம்மரில் நல்லா சில்லுன்னு குடிக்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷலான ட்ரிங்க் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிங்க் பண்ணுறதுக்கு நட்ஸ் பவுடர் ரெடி பண்ணி பாலோடு சேர்த்து இந்த ட்ரிங்கை ரெடி பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்ல ட்ரையான மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் இந்த கப்பில் அரை கப் அளவுக்கு முந்திரி பருப்பு, அதே அளவு பாதாம் பருப்பு, அப்புறமா அரை கப் அளவுக்கு பிஸ்தா பருப்பு. ஃபஸ்ட்டு இதை ஒன்று ரெண்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கப்லேயே ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை, முக்கால் கப் கஸ்டர்ட் பவுடர் சேர்க்குறேன். இது வெண்ணிலா ஃப்ளேவர் உள்ள கஸ்டர்ட் பவுடர். அரை கப் பால் பவுடர். இது வரைக்கும் நம்ம சேர்த்த எல்லாத்தையுமே ஒரே கப்பில் அளந்துக்கோங்க. இது கூட அஞ்சாறு ஏலக்காய் சேர்த்துக்கலாம், கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூ. எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு, நல்லா ஃபைன் பவுடராக இதை மாதிரி அரைச்சிக்கோங்க. ரெண்டு பேர் குடிக்கிறதுக்கு 400 ml பால் தேவைப்படும். ஃபஸ்ட்டு இதில் 200 ml பால் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ண பவுடர்லேருந்து 2 tablespoons இந்த பாலோட சேர்க்குறேன். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 200 ml சேர்த்தேன், இப்போ ஒரு 200 ml பால். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இந்த பால் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ சேர்த்த பால் நல்லா கொதிச்சு பொங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் குறைச்சிட்டு 3-4 minutes இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க. கொஞ்சம் திக்காகி வரும். இப்போ 4 minutes ஆச்சு, ஓரளவு திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இதை கீழே இறக்கி வச்சுட்டு நல்லா ஆற விட்டுறலாம். பால் நல்லா ஆறட்டும், ஆறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு, சர்வ் பண்ணிடலாம். 2 tumblerலையும் ஐஸ் க்யூப் சேர்த்துருக்கேன். மேலே கார்னிஷிங்க்கு கட் பண்ண பிஸ்தா முந்திரி பாதாம் சேர்க்குறேன். கொஞ்சமாக குங்குமப்பூ. இது ஹெல்த்தியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம அரைச்ச பவுடரை இந்த ஏர்டைட் பாக்ஸில் வந்து மாற்றி வச்சாச்சு. நம்மளுடைய இன்ஸ்டன்ட் சம்மர் ட்ரிங்க் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இந்த பவுடர் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா 5 நிமிஷத்தில் நம்ம இந்த ட்ரிங்கை ரெடி பண்ணிடலாம். 1 month வரையுமே கிட்ட போகாமல் நல்லாயிருக்கும். தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் யூஸ் பண்ணும்போது ஈரமில்லாத ஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.